students, today we will learn one new poem on the bridge. Okay, on the bridge. Bridge means palam. If I could see you, little fish, that is what I just now wish. I want to see his great round eyes, always open in surprise. If I could see a little fish, that is what I just now wish. வந்து என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அங்கே ஒரு இந்த கேர்ள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிட்ஜ் மேலே நின்றுட்டுருக்காங்க, கீழே இந்த ரிவர் போயிட்டுருக்கு. ரிவர் போயிட்டுருக்கு அப்போ என்ன நினைக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொன்னாக்க, அங்கே நான் ஒரு குட்டி மீனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ வாண்ட் டு சீ ஹிஸ் அ கிரேட் ரவுண்ட் ஐஸ், ஆல்வேஸ் ஓப்பன் இன் சர்ப்ரைஸ். இதில் ரவுண்ட் ஐஸ் ஆல்வேஸ் ஓப்பன் இன் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாக்க, மீன் போகிறத என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட கண்ணால் நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பார்க்கறது எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பார்த்துக்கலாம் போனோம் அப்படின்னா, மீனெல்லாம் பார்த்தோம்னா இப்படி சர்ப்ரைஸாக இருக்கும்ல, அதே தான் இந்த கேர்ளுக்கு இருக்கு. ஐ விஷ் இ வாட்டர் ரேட் வுட் கிளைட் ஸ்லோலி டு த அதர் சைட், ஆர் இ டான்சிங் ஸ்பைடர் சிட் ஆன் த எல்லோ ஃப்ளாக்ஸ் இ பிட்டர். ஓகே, ஐ விஷ் இ வாட்டர் ரேட் வுட் கிளைட். கிளைட் அப்படின்னா எலி வந்து இங்கே என்ன போகுது, எலி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே சறுக்கி இந்த சறுக்கெல்லாம் விளாண்டுட்டுருக்கு. ஸோ அதை பார்க்குறப்ப நானும் அது மாதிரி எனக்கு விளாடணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர் இ டான்சிங் ஸ்பைடர் சீட், இங்கே இருக்கிற இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பைடர் வந்து என்ன பண்ணுது, உட்காந்துட்டு அதுவும் விளாண்டுட்டுருக்கு. அந்த எல்லோ ஃப்ளாக்ஸ் எ பிட், எல்லோ ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் ஆற்றுல குட்டி குட்டி கல்லெல்லாம் இருக்கும்ல, அதான் சொல்கிறாங்க. அந்த கல்லை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எடுத்து வச்சுருக்காங்க. ஃப்ளாட் ஸ்டோன்ஸ், ஃப்ளாக்ஸ் மீன்ஸ் ஃப்ளாட் ஸ்டோன்ஸ். ஐ திங்க் ஐ வில் கெட் சம் ஸ்டோன்ஸ் டு த்ரோ அண்ட் வாட்ச் த ப்ரிட்டி சர்க்கிள்ஸ் ஷோ, ஆர் ஷால் வி சேல் எ ஃப்ளவர் போட் அண்ட் வாட்ச் இட் ஸ்லோலி ஸ்லோலி ஃப்ளோட். ஓகே, ஐ திங்க் ஐ வில் கெட் சம் ஸ்டோன்ஸ் டு த்ரோ அண்ட் வாட்ச் த ப்ரிட்டி சர்க்கிள் ஷோ அப்படின்னா, அங்கே இருக்க கலன் என்ன பண்ண அப்படின்னா, ஆற்றுல தூக்கி போட்டு விளாண்டுட்டுருக்கேன். விளையாடுறப்ப அந்த கல் இருந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கல் தண்டில் பட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர் ஷால் வி சேல் எ ஃப்ளவர் போட் அண்ட் வாட்ச் இட் ஸ்லோலி ஸ்லோலி ஃப்ளோட். தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஃப்ளவர் போட். ஓகேவா, இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஆற்றுல ஒரு ஃப்ளவர் போட் வச்சு விளையாண்டுட்டுருக்காங்க, அது எப்படி போகுது, ஸ்லோவாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட்ஸ் நைஸ் பிகாஸ் யூ நெவர் நோ ஹவ் ஃபார் அவே இட் மீன்ஸ் டு கோ அண்ட் வென் டுமாரோ கம்ஸ் யூ சீ இட் மேபி இன் த கிரேட் வைட் சீ. அந்த அந்த போட் போகிறது ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் சொல்கிறாங்க. ஹவு ஃபேர் அவே இட்ஸ் மீன்ஸ் டு கோ, அது எவ்வளோ தூரம் வேணுமாலும் போய்கிட்டே இருக்கட்டும். அண்ட் வென் டுமாரோ கம்ஸ் யூ சி, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். இட் மேபி இன் த கிரேட் வைட் சி, அந்த போட் போகிறது இருந்து பார்க்கும்போது எனக்கு எப்படின்னா, அந்த போட்டு இங்கே இருந்து ஒருவேளை கடலுக்கு கூட போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஆத்தர் நேம் கெட் கிரீன் அவே. ஐ டெல் ஒன்ஸ் அகைன் on the bridge, if I could see a little fish, that is what I just now wish. I want to see his great round eyes, always open in surprise. Second stanza, I wish your water rat would glide slowly to the other side, or a dancing spider sit on the yellow flags a bit. I think I will get some stones to throw and watch the pretty circle show. Or shall we sight flower boat and watch it slowly, slowly float. Fourth one, fourth stanza. That's nice because you never know how far away it means to go. And when tomorrow comes, you see it may be in the great wide sea. Or the name get green away. Okay, students, we will next class. Thank you.